கொல்கத்தா நியூ டவுன் பகுதியில் கட்டப்பட்டுள்ள சனல் வாரிய தலைமையகமான பட்சான் பவன் கட்டிடத்தை மத்திய ஜவுளி மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று திறந்து வைத்தார். 70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பசுமை கட்டிடத்தில் சனல் ஆணையர் அலுவலகம், இந்திய சனல் கழக தலைமையகம் மற்றும் தேசிய சனல் வாரிய அலுவலகங்கள் செயல்படும். கடந்த 2015 அப்போதைய ஜவுளித்துறை அமைச்சர் சந்தோஷ் கேங்குவார் இக்கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தற்போது பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. யூரியா கோல்டு என்ற பெயரில் கந்தகம் தடவிய யூரியா உர விற்பனையை தொடங்குமாறு நாட்டில் உள்ள அனைத்து உர தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் மத்திய ரசாயன உரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவை செயல்படுத்தும் விதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் தேர்வுக்கு தயாராகுங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மைகாவ் இணையதளத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு குறித்த உரையாடல் என்ற தனித்துவ கலந்துரையாடல் நிகழ்ச்சியை உருவாக்கினார். இதில் வெளிநாடு மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தேர்வுகள் மற்றும் பள்ளிக்கு பிந்தைய வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமருடன் கலந்துரையாடி வருகின்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூறி வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கடந்த 50 நாட்களில் 10 கோடி மக்கள் பங்கேற்றிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த நவம்பர் 15 தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் இன்று தனது இறுதி சுற்றுவட்ட பாதையை அடைகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட இந்த விண்கலம் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் அதன் இறுதி இருப்பிடமான லாக்ரோஞ்ச் பாயிண்ட் 1 சுற்றியுள்ள ஹாலோ சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு ஆய்வு மையத்தில் இருந்தபடி விஞ்ஞானிகள் இதனை கண்காணிக்க உள்ளனர். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 7.3% அளவுக்கு வளர்ச்சியடையும் என தேசிய புள்ளியியல் அலுவலகம் மதிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த நிதியாண்டை காட்டிலும் நாட்டின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் சற்று உயர்ந்து காணப்படும் என்றும், தேசிய வருவாய் முன்கூட்டி மதிப்பீட்டின்படி இந்த வளர்ச்சி காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை தொடங்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 50 நாடுகளைச் சேர்ந்த 450 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 மீதான எதிர்பார்ப்பு மிகவும் கூடியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. 350 உறுப்பினர்களை கொண்ட பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் 300 தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். எஞ்சிய 50 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசால் நியமிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் 12வது பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 90 பெண்கள் உட்பட 1970 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 79 பேர் பல்வேறு மத மற்றும் சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் 4 உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். நேற்று இரவு டாக்கா நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த ரயில் கமலாபூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது ரயிலுக்கு சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. சற்று நேரத்தில் மளமளவென பற்றி எரிந்த தீயில் சிக்கி 3 பயணிகளும் அவர்களை மீட்கச் சென்ற ஒருவரும் உயிரிழந்ததாக டாக்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடி வரும் அமைப்புகள் அந்நாட்டின் வடபகுதியில் உள்ள முக்கிய நகரம் ஒன்றை கைப்பற்றியுள்ளன. சீன எல்லையை ஒட்டி அமைந்துள்ள லாக்கிங் நகரில் நடைபெற்ற சண்டையின் போது ராணுவ வீரர்கள் 1000 தங்களது ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து திரும்பிச் சென்றதை அடுத்து கிளர்ச்சி படைகள் இந்த நகரை தங்கள் வசமாக்கிக் கொண்டுள்ளன. அரசுக்கு எதிரான கூட்டணியில் மியான்மர் தேசிய ஜனநாயக கூட்டணி படை, தாங் தேசிய விடுதலைப் படை மற்றும் அரக்கன் ராணுவன் ஆகிய 3 அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது.
மேலும் தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியதை தொடர்ந்து அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி வினாடிக்கு 3106 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.